வேதத்தில் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் உரைக்கப்பட்ட காலத்தில் பத்து கோத்திரம் அப்பவும் இல்லை. பத்து கோத்திரத்தார் இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சிறைப்பிடிக்கப்பட்டு போன போது அவர்கள் காணாமல் போய் மறைஞ்சு போயிட்டாங்க. எங்கெங்கே போனாங்க, எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல, எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க. ரெண்டு கோத்திரத்தார் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாங்க. ஏதோ சிலர் சொல்கிறாங்க அவங்க அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களை யார் கூட்டி சேர்க்க போகிறான்னு நமக்கு தெரியாது. எல்லாம் ஒருத்தர் இல்லை. யோவானுக்கு இது நல்லா தெரியும், இந்த கோத்திரத்தார் இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் மூலம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நாம் நமது அது ஏழாவது அதிகாரத்தில் மூணாவது வசனம், நாலு தூதர்கள் நாலு திசையில் நின்று காற்றுக்களை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ ஒரு தூதன் வந்து சொல்கிறான், காற்றை விட்டுறாத, பூமியில் பெரிய சேதம் உண்டாகும், நாங்கள் முந்தி போய் தேவனால் தேர்வு செய்யப்பட்ட ஊழியக்காருடைய நெற்றியில் அடையாளம் போட போகிறோம். அப்படி அடையாளம் போடுகிற வரைக்கும் காற்றை விட்டுறக்கூடாது. அடையாளம் போட்டு முடித்த உடனே பூமியின் மேல் காற்றுக்களை பரவ விடுங்கள், அதை அழிக்கட்டும் என்றான். அப்படி அவர்கள் புறப்பட்டு போகிறாங்க. அந்த சீன் தாங்க வருது, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளிலே முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சப்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவருடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை, அது சொல்லும் போதே யோவான் நினைச்சிருப்பார், ரூபன் கோத்திரம் எங்க இருக்குது நமக்கு தெரியலையே, என்னமோ கர்த்தர் சொல்லுகிறார். ரூபன் கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அப்புறம் காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அந்த கோத்திரங்கள் எல்லாம் முத்திரை போடுறாங்க. அந்த கோத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போதே அவர்கள் காணப்படாமல் தான் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மறைந்து கரைந்து அடையாளம் இழந்து எலும்புகளின் பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகளைப் போல இருந்தாலும் என் வார்த்தை அவர்களை கூட்டி சேர்க்கப் போகிறது. முதல் கட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்தந்த இனத்தார் அவர்கள் ஒன்றாக இணைக்கப்பட போறாங்க. இரண்டாவது கட்டம், கர்த்தருடைய வார்த்தை புறப்படும் போது அவர்கள் மேலே நரம்புகளும் சதையும் கூடிக்கொள்ள போகிறது. மூன்றாவது கட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது அந்த கோத்திரங்கள் மறுபடியும் உயிர் பெறப்போகிறது. அதுல 12,000 ஊழியருக்கான ஒவ்வொரு கோத்திரத்திலையும் எப்படி இருக்கும், ஊழியனே 12,000 பேர் இருந்தா விசுவாசிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, ஊழியக்காரனே 12,000 ரூபன் கோத்திரத்துல எப்படி ஆண்டவரே ஆகும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தை கூட்டி சேர்க்கும், அவருடைய வார்த்தை கட்டி எழுப்பும், அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும். மரண குழிகளில் இருந்தவர்களும் அவருடைய வார்த்தை கேட்டார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. எக்கால சத்தம் ஒலிக்கும் போது கல்லறையில் இருக்கிறவங்களும் அந்த சத்தத்தை கேட்பாங்க. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் காது இருக்குன்னு, இல்லை, கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் கேட்கும். பாருங்கள், கர்த்தர் கடல்ல போறாரு, அவருடைய சீஷர்கள் போறாங்க, அலை முழக்கமாக இருக்கிறது. இயேசுவை போய் எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிஞ்சு போறோமே உங்களுக்கு கவலை இல்லையா. கர்த்தர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். இந்த வார்த்தை இயேசு தவிர யார் சொன்னாலும் பைத்தியக்காரத்தனமாய்த்தான் இருக்கும். நான் போய் இறையாதே அமைதலாயிருந்தா அது அமைதலாகுமா, சீஷர்களுக்கே சந்தேகம்தான். காற்றை கடலை பார்த்து அட்டை பேசிட்டு இருக்கிறாரே, நீங்க சொல்லுங்க, அலைக்கு காதா இருக்கு கேட்குமா, கேட்காது. ஆனால் கேட்டுச்சு எப்படி, உடனே அமைதல் உண்டாச்சு. உங்க சத்தத்தை அது கேட்காது, கர்த்தருடைய சத்தம் அதுக்கு கேட்கும். ஏன்னா அதுக்கு தெரியும், இந்த சத்தம்தான் ஒரு நாள் உண்டாக கடவுது என்று சொல்லி என்னை உண்டாக்கினது. இந்த சத்தம்தான் காற்றை உண்டாக்கினது. இந்த சத்தம்தான் சமுத்திரத்தை உண்டாக்கினது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அதுதான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறோம். அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அதுல ஜீவன் இருக்கிறது, அது கூட்டி சேர்க்கும். இறையாதே அமைதலாயிரு என்றார், அடுத்த நிமிஷம் அமைதலாயிற்று. அப்ப காது இருக்குல்ல,
கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற காது, காத்துக்கு காது இருக்குல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்குது இல்ல, அது அமைதலானது. அதே போல கர்த்தர் பேச வைத்தார். 12,000 பேர் ஊழியக்காரர்கள், முத்திர போட நிறைய ஜனங்கள், மறுபடியும் அந்த கோத்திரங்கள் கூட்டி சேர்க்கவர். எப்படி ஆகும்? ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், அந்த வார்த்தை உரைக்கணும். ஆனால் இது எப்படி ஆகும் என்று கேட்டால், இந்த வார்த்தை எசேக்கியேல் போன்ற கடைசி கால தீர்க்க தரிசிகளின் வாயிலிருந்து புறப்பட்டு அது உரைக்கப்படும் போது முதல்ல எலும்புகள் தன்னுடைய இனத்தோடு சேர்க்கப்படும். இரண்டாவது ஒரு கூட்டம் பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவைகள் மேலே சதையும் நரம்பும் உண்டாகும். மூன்றாவது ஒரு கூட்டம் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். அது கடைசி காலத்தில் நடக்கணும், முத்திரையிட பரப்போறதுக்கு முன்னால் நடக்கணும். அப்ப இதை பேசுகிறது யார்? அந்த எசேக்கியேலை கூட்டு வர முடியும். எசேக்கியேல் என்பவர் நம்மை பிரதிபலித்து காட்டுகிற ஒரு மனிதனாக அங்கே வைத்தார். எசேக்கியேல் கடைசி காலத்தில் எழுப போகிற தீர்க்க தரிசன தலைமுறையினருக்கு முன்னடையாளமாய் காட்டப்பட்டிருக்கிறார். நீங்கள் தான் அந்த எசேக்கியேல், உங்கள் வாயிலிருந்தான் அந்த வார்த்தை புறப்படும், எலும்புகள் கூடிக்கொள்ளும், நரம்புகள் அதன் மேலே ஏற்றப்படும், ஜீவன் அதற்குள் பிரவேசிக்கும், மரித்தது உயிரோடு எழும்பும். தீர்க்க தரிசனம் கொல்லும், தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும். அது எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி.